வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நேற்று தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக இருந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய செமஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் வழியாக தான் நடக்கும், கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் மூலமா நடக்கிறதுனால எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆஃப்லைன் வழியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூஜிசி வெளியிட்டிருந்ததா ஒரு சர்க்குலரை வந்து மீடியாக்களில் வெளியிட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நாம் கூட நியூஸ் கொடுத்துருந்தோம். பட் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரி எந்த விதமான சர்க்குலரும் வந்து யூஜிசி வெளியிடல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. பிரபலமான செய்தி ஊடகங்களில் கூட அது வெளிவந்திருந்தது, ஆங்கில செய்தி ஊடகங்களில் கூட அது வெளிவந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு உறுதித்தன்மை இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுக்கு கொடுத்தது தப்பாயிடுச்சு. பட் இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி சர்க்குலர் வந்து யூஜிசியிலேருந்து வெளிவரல அப்படிங்கிறத வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் யூஜிசியோட சர்க்குலர் பேஜ், அதாவது நோட்டீஸ் போர்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி யூஜிசி சம்மந்தப்பட்டு வரக்கூடிய சர்க்குலர்ஸ் நோட்டீஸஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டில் இருக்குது. சில இடங்களில் வந்து ஆன்லைன் மூலிமா பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா, சிண்டிகேட் மூலிமா பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் தற்சமயத்துக்கு ஆஃப்லைன் தான் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து ஸ்கெட்யூல் கொடுத்துட்டாங்க. இதில் மாற்றம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாற்றத்திற்கு தற்சமயத்துக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக தயாராகுங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்தால் 101% சந்தோஷத்தோடு நீங்கள் எழுதலாம். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.